Hi friends, welcome to Tasty Treat. இன்னைக்கு நம்ம Sri Lankan style veg patties எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வேக வச்ச உருளைக்கிழங்கு, 1 டேபிள்ஸ்பூன் கறி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, சோம்பு, சீரகம், கடுகு, 4 வரமிளகாய், கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். இதா பட்டி சச்சு. இது பட்டி செய்ய தேவையான மாவு. 2 வெங்காயம் மீடியம் சைஸ், அதை நான் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். இதான் தேவையான பொருட்கள். நான் இன்னைக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பட்டீஸ் மாவு செய்ய தேவையான பொருட்கள்: இப்போ நம்ம பட்டீஸ் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன், 1 பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி, அதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மாவு பிசைஞ்சுக்கிறேன். பாருங்க, இவ்வளோ பிசைஞ்சதுக்கப்புறம் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மாவை அடித்து பிசைஞ்சுக்கிறேன். பட்டி செய்கிறதுக்கு இந்த மாவு பிசையிறது ரொம்ப கரெக்டாக பிசையணும். பாருங்கள் நான் எப்படி பிசையிறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். இதை நான் ஃபாயில் போட்டு கவர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். பேனை ஹீட் பண்ணி அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா எல்லாத்தையும் பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்க, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு இப்படி ஆட் பண்ணிங்கன்னா தான் பட்டீஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மேஷ் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்காது. இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கறி பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஏலக்காய் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், என்னோடய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பட்டீஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், பட்டீஸ்மா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நல்லா க்ரிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேருந்து நம்ம ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த உருண்டையை நடுவில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். உங்ககிட்ட பூரி அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் பண்ணலாம். இப்படி இதுதான் பட்டீஸ் அச்சு. அதுலேயும் நல்லா எண்ணெய் தடவிக்கிறேன். நான் இன்றைக்கி பட்டீஸ் அச்சு வச்சு எப்படி பண்ணுறது, அச்சு இல்லாதவங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். பாருங்கள், நான் அந்த மாவை அந்த பட்டீஸ் அச்சு மேலே வச்சுட்டு ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்கிறேன். அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி நல்லா ஓரங்களில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன்.
பாருங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவை நான் எடுத்துடுறேன். இப்போ என்னோட பட்டிஸ் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரியே நான் மீதி இருக்க மாவில் செஞ்சுக்கிறேன். இது பட்டி சச்சி இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரியே உருண்டை எடுத்து உருட்டிக்கிறேன். நீங்கள் ஒரு இந்த அளவுக்கு ஷேப்பில் ரவுண்டில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பாட்டில் மூடி தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் உள்ள வைக்கிறேன். அதுக்கப்புறம் மாவை இழுத்து அந்த எண்ணெயை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓரங்களில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபோக் வச்சு ஓரங்களில் இப்படி அழுத்தி விட்டுக்கிறேன். பாருங்கள், பட்டிஸ் அச்சு இல்லாமலும் பட்டிஸ் ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். இப்போ பட்டிஸ் ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கவனமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்ரீலங்கன்ஸோட ஒரு ஃபேவரட் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். நான் இன்னைக்கு வெஜ் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை டென் ஃபிஷ்லையும் ட்ரை பண்ணலாம், சிக்கன் மட்டன் எதுலேயும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.